மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல், நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. கத்திரி வெயில் சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திர வெயில் இன்னும் தொடங்கவே இல்லை. அதுக்குள்ள வெப்பம் கடுமையா அதிகரிச்சு வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்கள்ல வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரணும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கு. காலையில 11 மணியில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிக அளவுல இருக்கு. இதனால மக்கள் பகல் வேலைகளை வெளியே போவதை தவிர்க்க வேண்டும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கத்திரி வெயில் சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திர வெயில் இப்ப வரைக்கும் தொடங்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிருச்சு. இந்த நிலையில நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்கள வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரணும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. வடகிழக்கு இந்தியா, மேற்கு வங்கம், சிக்கிம், ஒடிசா, ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் அடுத்த 4 முதல் 5 நாட்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கணும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 13 முதல் 17 தேதிகளில் வெப்ப அலை வீசறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. கோவா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கணும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. வெப்பநிலை அதிகரிப்பால நாடு முழுக்க மக்கள் வெப்ப காலங்களை பேண வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது. வெப்ப தாக்கத்தில இருந்து நம்மை தற்காத்துக்கொள்ள அதிக அளவுல தண்ணீர் குடிக்க வேண்டும். நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை நாம் அதிகம் சாப்பிட வேண்டும். மேலும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை அவசியம் இல்லாமல் வெளியே போவதையும் தவிர்க்க வேண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.